ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கவங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் உடனே போயிட்டு கூகுள் க்ரோமில் நம்மளோட வெப்சைட் www.tnrecruitment.in அல்லது www.tnpsc.notes.com என்ற இணையதளத்தில் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் போயிட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நாங்கள் கீழேயே டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு, அதாவது குரூப் சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு வந்து என்ன மாதிரி பதவி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க் அப்படின்னு சொல்லி மெயினாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு வந்து மொத்தம் காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1230 காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் பெண்களுக்கு நோ ஃபீஸ், அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் பெண்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க யாருக்குமே ஃபீஸ் இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அதுமாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 25 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் டேட்டு. இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 83,500 ரூபாய் வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஆண் பெண் எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்தியாவில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அதாவது ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய அஃபிஷியல் லிங்க்கையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோடைய அஃபிஷியல் லிங்க். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி டிரெக்டர் ஜென்ரல் அசாம் ரிஃப்ளைஸ். சரிங்களா, அதாவது இது வந்து ஷில்லாங்கில் இருக்க, அது அசாமில் இருக்க ரிஃப்ளைஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு தான். இது வந்து அசாம் ரிஃப்ளைஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் ரேலி 2021-22. சரிங்களா, இது வந்து அசாம்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு சொல்லலாம், எப்படி நாங்கள் அப்ளை பண்ண முடியும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது தாராளமாக அப்ளை பண்ணலாம், இது எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளது. ஆனால் இது மெயினாக ரெக்ரூட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அசாம் ரிஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம், நீங்களுமே எலிஜிபிள் தான். சரிங்களா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் தயங்காமல் போயிட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது, அதாவது 200 ரூபாய் 100 ரூபாய் ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க. இது வந்து முக்கியமான அறிவிப்பு, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் தவிர்த்து மீதி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அதாவது ஆண்கள் அப்ளை பண்ணுறாங்கனாக்கா போஸ்டிங் தகுந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு 200 ரூபாய் இந்த அப்ளிகேஷனுக்கு 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷன் படித்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து பே பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்களாக ஒரு இது 200 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணாதீங்க, என்ன போட்டிருக்காங்களோ அதை படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கான அப்ளைன்றது எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீலேருந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 100, 200 சொல்லிவிட்டு அந்த அக்கௌண்ட்லாம் கரெக்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.azamreflex.government.in இதான் வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டே அதுதான், அதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 18-23 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிலாக்ஸேஷனும் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு என்ன, கேர்ளுக்கு என்ன ஹைட் இருக்கணும், பாய்க்கு என்ன ஹைட் இருக்கணும், அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க, நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா, அந்த ஹைட் உங்ககிட்ட இருக்கான்றதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இப்போ நான் சொல்ல போகிறது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டட் அப்புறம் இந்த செஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, செஸ்ட் ஃபார் மேல் ஒன்லி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுடைய செஸ்ட் வெயிட்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க, இப்போ வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ்க்கு அது கிடையாது, ஒன்லி ஃபார் மேல். ஸோ அதையுமே பாய்ஸ் எல்லாருமே, அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அதை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 19 இது இருக்குது சரிங்களா. அதாவது இதுக்கான ஒரு நிமிஷம், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட், இதுக்கான இனிஷியல் ரேங்க் என்னென்ன அப்படின்றது ஒரு 19 இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அது எல்லாத்தையுமே என்னென்னது கரெக்டாக பார்த்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து இதுக்கான வந்து ஸ்டேட் கேட்டகரி வைஸான அலாட்மெண்ட், சரிங்களா, எந்தெந்த எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து இந்தந்த ஸ்டேட்டில் வந்து இத்தனை பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20-30 கிட்டே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதுக்கு மேலேயே போகுது பார்த்துக்கோங்க, மொத்தமாக 36 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் என்ன பண்ணணுன்றது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. வெரி ஆல் த பெஸ்ட். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு என்னென்னுமே சப்போர்ட் கொடுங்க, இது எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.